உமதி கோலினால் மெய் துருளோம், உமதி கோலினால் மெய் துருளோம், உமதி கோலினால் மெய் துருளோம், உமதி கோலினால் மெய் துருளோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும். 2000 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு நடு இரவு ஒரு சிறைச்சாலையில் நிறைய வித்தியாசமான சம்பவங்கள் நடந்தது. அந்த சிறைச்சாலையில் அதுவரைக்கும் அந்த கைதிகளுடைய அழுகை சத்தம், முனகல், புலம்பல், சாப வார்த்தைகள், தூஷணங்கள், பற்கடிப்பு, அடி, உத, இந்த சத்தம் தான் கேட்கும். சிறைச்சாலையில் வேற என்ன சத்தம் கேட்க முடியும்? சிலர் வேதனை தாங்க முடியாமல் முனகி கொண்டிருப்பார், சிலர் அலறி கொண்டிருப்பார், சிலர் அழுது கொண்டிருப்பார், சிலர் சபித்து கொண்டு சத்தியம் பண்ணி கொண்டிருப்பார். அடியின் சத்தம், ஓலம். இன்னும் ராத்திரியில ஆந்தையின் சத்தமும் கோட்டாங்குஞ்சுகளின் சத்தமும் நரிகளின் ஊளை இடுதலும் அந்த சிறை வளாகத்தில் கேட்கலாம். இதான் வணக்கமாக சிறை வளாகத்தில் கேட்கிற அவன குரல்கள். அந்த சூழ்நிலையை தியானித்துக் கொண்டிருந்தேன். நடு ராத்திரி, இரவு சென்று போய் பகல் தொடங்குகிற நேரம், இரவினுடைய உச்சம், பேய நடமாடுகிற நேரம் என்று சொல்லுவார். திடீர் என்று சொல்லி நான் கற்பனை பண்ணினேன், எல்லா அறைகளிலேயும் ஒரு நிசப்தம் வர ஆரம்பித்து விட்டு, எல்லா அறைகளிலும் ஒரு நிசப்தம் வருது. முனகி கொண்டிருந்தவன், அழுது கொண்டிருந்தவன், வேதனையிலே புலம்பிக் கொண்டிருந்தவன், தன் தலையெழுத்தை நினைத்து கதறிக் கொண்டிருந்தவன், ரோம அதிகாரிகளை சபித்துக் கொண்டிருந்தவன், தூக்கம் வராமல் தன்னுடைய குடும்பத்தை நினைத்து இரவனா உழன்று கொண்டிருந்தவன், எல்லாரும் திடீர் என்று சொல்லி ஒரு அமைதலுக்குள்ளே வருகிறார். ஒருவேளை நான் நினைக்கிறேன், அந்த பயங்கரமான அமைதி வேளையிலே அங்கே இருந்த கோட்டான் குஞ்சுகளும் ஆந்தைகளும் ஓரிகளும் நரிகளும் கூட ஒருவேளை அமைதியாயிருக்கும். ஏனென்றால் அந்த சிறை வளாகத்திலே இதுவரைக்கும் நடந்திராத ஒரு சம்பவம், யாரு என்ன என்று புரிந்து கொள்ள முடியாத ஒரு சம்பவம் நடக்கிறது. எங்கோ இருந்து 2 பேர் பாடுகிற ஒரு டூயட், ஒரு இனிமையான துதியின் பாடல் அந்த சிறை வளாகத்திலே கேட்கிறது. இதுவரைக்கும் அவர்கள் சிறை வளாகத்தில் அப்படி ஒரு சத்தத்தை கேட்டிருக்க மாட்டார்கள். இது என்ன என்று புரியவில்லை. தேவ கவனம், தேவ தூதர்கள் இங்க இறங்கி வந்து விட்டார்களா என்ன? இப்படி ஒரு திடீரென்று ஒரு புதிய ஒரு பாடல், ஒரு புதிய துணி, ஒரு புதிய அனுபவம். இதுவரைக்கும் அந்த சிறை வளாகத்தில் இல்லாத ஒரு அனுபவம் நடக்கிறது. எல்லாரும் கேட்கிறாங்க, என்ன இது, புதுசா இருக்கு. இந்த இனிய பாடல் இந்த ராத்திரி, நடு ராத்திரி, அந்த நடு ராத்திரி அந்த பாடலை கேட்டு கொண்டிருக்கும் போது சடுதியாக இதுவரைக்கும் அவங்க அறிந்திராத இன்னொரு சம்பவம் நடக்கிறது. எல்லாம் திடீரென்று நடக்குது, ஒரு பெரிய பூமி அதிர்ச்சி. அந்த பாடலை கேட்டுக்கொண்டிருக்கும் போது அந்த சிறை வளாக ஆட ஆரம்பிக்கிறது. ஆடுது, என்ன இது, திடீர் எப்படி ஒரு பூமி எதிர்ச்சி என்று கலங்கும் போது அடியிலிருந்து அந்த ராத்திரியில அந்த சிறைச்சாலையினுடைய அந்த பில்டிங் உடைய பவுண்டேஷன், அந்த அஸ்திபாரம் ஷேக் ஆக ஆரம்பிக்கும். பில்டிங் எல்லாம் ஆடுது, கைதிகளுக்கு ஒண்ணுமே புரியல. என்ன திடீர்ந்து எங்கோ இருந்த ஒரு தேவ காதம் கேட்டது, எங்கோ இருந்த ஒரு பாடல் ஒலி கேட்டது, இதுவரைக்கும் அந்த சிறை வளாகத்திலே நாங்கள் கேட்டிருந்த ஒரு சத்தம் கேட்டது. என்னாச்சு இப்போ? அந்த இன்ப தேவ காமத்தை கேட்டுக்கொண்டிருக்கும் போதே பயங்கரமான பூமி அதிர்ச்சி. பூமி அதிர்ந்து நினைக்கும் போது கட்டடம் குலுங்க ஆரம்பிக்குது. கனவா நனவா பாக்குறாங்க, ஒரு அறையில 4-5 பேர் இருப்பார்கள். என்ன இது, என்ன இது, என்ன இது, என்ன கனவா நனவா என்று பார்த்து கொண்டிருக்கும் போது
திடீரென்று இன்னொரு அதிசயம் நடக்கு. அவனை நம்ப முடியாத ஏதோ ஒன்று அன்றைக்கு அந்த இரவிலே அந்த நடு ராத்திரியில அந்த சிறைச்சாலையிலே நடந்தது. இதை நான் சிந்திப்பதற்கு, இதை தியானிப்பதற்கு எங்க வீட்டுல ஆண்டவர் ஒரு பெரிய டிராமாவே போட்டார். என்ன ஒரு அறையில பூட்டி வைத்து ஆண்டவர் சிந்திக்க வைத்து யோசித்து யோசித்து பார்க்கிறேன், எப்படி இருந்திருக்கு அந்த நைட், அந்த நைட் எப்படி இருந்திருக்கு அந்த நடுராத்திரி, நான் அந்த சிறைச்சாலையில இருந்து அப்படி ஃபீல் பண்ணியிருப்பேன். இதுவரைக்கும் கேட்டிராத ஒரு தேவ காண, இதுவரைக்கும் நான் பார்த்திராத ஒரு பூமி அதிர்ச்சி, சிறைச்சாலையினுடைய பவுண்டேஷன்ஸ் எல்லாம் ஆடுது, வாலெல்லாம் குலுங்குது. பார்த்துட்டே இருக்கும் திடீர்னு சொல்லி என் கண்ணுக்கு முன்பாக அந்த இரும்பு கதவை படார் படார் படார்னு திறக்குது. என்ன இது, என்ன இது, ஏன் இந்த ராத்திரி இப்படி நடக்குது, வரலாற்றில் இதற்கு முன்பாகவும் இதற்கு பின்பாக இப்படி நடக்கலையே, இந்த பாடலுக்கும் இதுக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கா, ஏதோ ஒரு தேவ காரணம் எங்கேயோ இருந்து வரும்போது ஏன் இது திடீர் நடக்குது, ஏன் இந்த பூமி எதிர்ச்சி, சடுதியில பூமி எதிர்ச்சி, சடன்லி Is there any connection between this song and this occurrence? இந்த சிறைச்சாலையின் கதவுகள் பட்பட்டு திறக்குது, கைதிகளுடைய கட்டுகள் எல்லாம் கண்ணு முன்னாலே அருந்து விழுது. என்ன நடக்குது, யாருக்கும் ஓட தோணல, யாராலும் ஓட முடியல, கட்டுகள் அவிழ்த்து விழுது. நம்ம கேட்ட தேவ காலத்துக்கும் இதற்கும், அந்த துதி பாடலுக்கும் இதுக்கும் ஏதாவது சம்பந்தம் உண்டா? ரொம்ப ஆச்சரியம் இல்ல? சாதாரணமா வாசிச்சிட்டோம். உங்களை அந்த இரவில் அந்த சிறைச்சாலை வளாகத்தில் கொஞ்சம் வைத்து யோசித்துப்பார். எல்லாம் விதையில் a few minutes. நடுராத்திரி அவங்க எதை குறித்து பாடியிருப்பாங்க? யோ ஒரு இடத்துல சொல்லுவார், இரவின் பாடலை எனக்கு தந்தார், சாங் ஆஃப் த நைட். நைட்டில் பாடுறது கூட பாடல் கூட இருக்கு. ஐயா, நடு ராத்திரி பாதி ராத்திரி அவங்க என்ன பாடியிருப்பாங்க? துதித்து பாடுறாங்களா? வேடிக்கையா இருக்கு, எதை நினைத்து துதித்திருப்பார். ரெண்டு பேரும் யூதர், அங்க சொல்லியிருக்காங்க யூதர், யூதர் எனக்கு வேதம் உண்டு. பவுல் வேதத்தை நன்றாய் அறிந்தார், அவன் ஒரு பரிசை. அவன் பாதி ராத்திரியில எழுந்து என்ன பாடியிருப்பான் என்று யோசித்து பார்த்தேன். 119 சங்கீதம் 62 வசனத்துல நடுராத்திரி எழுந்து பாடுற பாட்டு யூதர்களுக்கு என்ன பாட்டு என்று பதிவு செய்து, அதான் எனக்கு நினைவுக்கு வந்தது. 119 சங்கீதம் 62 வசனம் இப்படியாக சொல்லுகிறேன், உமது நீதியான நியாய தீர்ப்புகளை நிமித்தம். ஐயா ஐயா அம்மா, சிறைச்சாலையில இருந்து அவருடைய நீதியான நியாய தீர்ப்புகளை நினைத்து, நியாய தீர்ப்புகளின் நிமித்தம், உமது நீதியான நியாய தீர்ப்புகளின் நிமித்தம், உம்மை துதிக்கும்படி, உம்மை துதிக்கும்படி பாதி ராத்திரியில் எழுந்திருப்பேன், பாதி ராத்திரியில் எழுந்திருப்பேன். இவர் எத்தனை மணிக்கு இந்த ரெண்டு பேரையும் ஜெயில போட்டாங்கன்னு தெரியும், ஜெயில போட்டதுல இருந்து பாடிக்கிட்டே இருந்தாங்க என்று தோணும். நடு ராத்திரி எல்லாம் சிலர் தூங்கிட்டு இருக்கிறாங்க, சிலர் புலம்பிக்கிட்டு இருக்கிறாங்க, சிலர் அட்டிப்பட்டு வேதனையில முனகி கொண்டிருக்கிறாங்க. இது ரெண்டு பேரும் பாதி ராத்திரியிலே எழுந்து அந்த வசனத்தை திரும்ப வாசியுங்கள், உமது நீதியான நியாய தீர்ப்புகளின் நிமித்தம், உமது நீதியான நியாய தீர்ப்புகளின் நிமித்தம் உம்மை துதிக்கும்படி, உம்மை துதிக்கும்படி பாதி ராத்திரியில் எழுந்திருப்பேன், பாதி ராத்திரியில் எழுந்திருப்பேன். இப்போ யூதர்களாகிய பவுலும் சீலாவும் பாதி ராத்திரியில எழுந்திருக்கிறார்கள், நடு ராத்திரியில எழுந்திருக்கிறார்கள். எதற்காக? கர்த்தரை துதிக்கும்படியாக. எதற்காக கர்த்தரை துதிக்க வேண்டும்? அவருடைய நீதியான நியாய தீர்ப்பின்படி. அதிகமாய் அடிக்கப்பட்டார்கள், வஸ்திரம் கிழிக்கப்பட்டது, உள்ளறையிலே கொண்டு போட்டு அவங்க கால்களை தொழு மரத்திலே மாட்டி இருக்கிற, தொழு மரத்தில் என்று சொன்னால் ரெண்டு பீஸ் அதுல, ரெண்டு பீஸ்லயும் ஒரு ஹாஃப் செமி சர்க்கிள் மாதிரி இருக்கும், கீழே உள்ள பீஸ்ல காலை வைக்கணும், மேல உள்ள பீஸ வச்சு லாக் பண்ணிடுவாங்க. இப்படியேதான் படுத்துருக்கணும், ஆட முடியாது, அசைய முடியாது, முதுகெல்லாம் அடிக்கப்பட்டு கிழிந்திருக்கு, லெப்ட்ல திரும்ப முடியாது, ரைட்ல திரும்ப முடியாது, கால் ரெண்டு இப்படி மாட்டிக்கிட்டு அப்படியேதான் படுத்துருக்கு, கால்கள் தொழுமரத்திலே மாட்டி இருக்கு. எதற்காக அடிக்கப்பட்டாரு? இயேசு கிறிஸ்துவே வழி என்று சொன்னதற்கு. எதற்காக அவர்கள் எல்லாருக்கும் முன்பாக வஸ்திரம் கிழிக்கப்பட்டது? ஏன் அவமானப்படுத்தப்பட்டார்கள்? ஏன் நிர்வாணமாக்கப்பட்டார்கள்? இயேசுவே வழி என்று சொன்னது.
அவர்களை விசாரிக்கவில்லை, விசாரணைக்கு உட்படுத்தவில்லை. விசாரணைக்கு உட்படுத்தாமல் அடிப்பது நீதி நியாயம் கிடையாது. யாரோ குற்றம் சாட்டினபடியினாலே அதிகாரிகள் அடிக்க முடியாது. ஒருவர் குற்றம் சாட்டினால் எதற்காக குற்றம் சாட்டினார்கள் என்று குற்றம் சாட்டப்பட்ட இடத்துல விசாரிக்க வேண்டும். அதான் நீதி நியாயம். குற்றம் சாட்டப்பட்ட இடத்துல விசாரணை கிடையாது. குற்றம் சாட்டப்பட்டவர்களை அவமானப்படுத்தி நிர்வாணமாக்கி வஸ்திரத்தை எல்லாம் கழட்டி கிழித்து அவர்களை அதிகமாக அடித்து கால்களை தொழுமரத்தில் பாட்டி வைத்திருக்கிறார்கள். உமது நீதியான நியாயங்களை குறித்து பாடும்படி துதிக்கும்படி பாதி ராத்திரியில் எழுந்திருக்காங்க. யார் அது நீதியா நியாயமா? அன்றைக்கு அவர்கள் பாடின அந்த பாட்டு தான் அந்த சிறைச்சாலையின் வரலாற்றையே ஒரு புதிய நாளாக மாற்றி. அந்த சிறைச்சாலை இதுவரைக்கும் கண்டிராத, அனுபவித்திராத, கேட்டிராத, அவர்கள் மூளையாலும் கூட சிந்திக்க முடியாத சடுதியான செயல்களை அந்த சிறைச்சாலைக்கு கொண்டு வந்ததே அந்த ராத்திரி அவங்க பாடின பாட்டு. பாதி ராத்திரியிலே எழும்பி தேவனுடைய நீதியான நியாய தீர்ப்புகளை குறித்து அதை நினைத்து பாட துதித்து பாட ஆரம்பித்தார்கள். தன்னுடைய கூட்டாளிகளோடு துறவா பட்டணத்தில் இருக்கும்போது, துறவா என்ற ஒரு பட்டணத்தில் இருக்கும்போது பவுலுக்கு ஒரு தரிசனம் வருது. மக்கதோனியா நாட்டில் இருந்து கிரேக்க நாடு, மக்கதோனியா நாட்டைச் சேர்ந்த ஒருவன் வந்து தங்களுக்கு உதவி செய்யும்படியாய் பவுலை கூப்பிடுது. இந்த தரிசனத்தை பார்த்த உடனே ஆண்டவர் நம்மை மக்கதோனியா நாட்டுக்கு தான் போக சொல்லுகிறார் என்று உறுதியாய் உள்ளத்திலே பவுல் நம்பி அவனோடு கூட அவனுடைய கூட்டாளிகளும் புறப்பட்டு போனார். அதற்கு ஒரு காரணம் உண்டு. அவன் வேறு இடங்களுக்கு ஊழியத்துக்காக போக வேண்டும் என்று பிரயத்தனம் பண்ணும்போது, முயற்சி பண்ணும்போது ஆபியானர் அதை தடை பண்ணினார். எப்படி தடை பண்ணினார் என்று தெரியவில்லை. ஏதோ ஒரு வகையிலே அவனுடைய பயண திட்டங்கள் எல்லாம் முடக்கப்பட்டது. இந்த தரிசனம் கிடைத்த உடனே அவன் உறுதியாக நிச்சயித்து போட்டால் நம்ம மக்கோதியான நாட்டில் போய் ஊழியம் செய். இதான் முதல் முறையாக அவன் ஐரோப்பா நாட்டுக்குள்ளே போக, துரோவா பட்டணத்திலிருந்து மக்கதோனியா நாட்டினுடைய பிரபல்யமான பட்டணமும் தலைநகரமுமான விழிப்பு பட்டணத்துக்கு வர. இப்போ நம்ம இந்திய தேசத்துக்கு, இந்திய நாட்டுக்கு டெல்லி தலைநகரம் என்று சொல்லி, பாம்பே சென்னை எல்லாம் முக்கியமான நகரங்கள், தலையாய நகரங்கள் என்று சொல்கிற மெட்ரோபோலிஸ். அதே போல மக்கதோனியா நாட்டில் ஒரு தலையான நகரம் பிலிப்பு பட்டணம். வந்துட்டாங்க மிஷினரி மாதிரி எப்படி ஊழியம் செய்வாங்க என்று நான் புக்கில் படிச்சிருக்கேன். அங்கே இதுவரைக்கும் சபை கிடையாது, கிறிஸ்தவ கிடையாது, ஆனால் எல்லாம் படித்தவங்க. எப்படி இந்த மதத்தை இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுன்னு தெரியாது. இந்த புதிய வழிபாட்டு முறை அங்கே இருக்கிறவங்கன்னா அதிகமாக ரோமர்கள், வியாபாரத்துக்காக வெளியே இருந்து வந்தவர்கள். தீயத்தீரா ஊர்லேருந்து வந்த அந்த நித்யாவை போல் பவுல், பவுலோடு கூட லூக்கா சீதா ஒரு கூட்டம் போய் சேர்ந்துருக்கு. இவங்க டெய்லி என்ன பண்ணாங்கன்னு தெரியாது. அந்த ஊரில் என்ன பண்ணியிருப்பாங்க, எப்படி இயேசுவை பற்றி சொல்லியிருப்பாங்கன்னு தெரியும். ஒரு ஆற்றங்கரையில் உட்கார்ந்து இவங்கெல்லாம் கூடி ஜபிக்கிறாங்க. இந்த கிறிஸ்தவர்கள் பவுலும் உடல் சேர்ந்தவங்கெல்லாம் ஜபிக்கிறாங்க. என்னடா பூசா என்னமோ ஜபிக்கிறாங்கன்னு அங்கே நாலு பேர் வந்து உட்கார்ந்து கேட்டிருப்பாங்க. அப்படி ஒரு சில ஸ்திரீகள் என்ன புதுசாக சொல்கிறாங்களே அப்படிங்கும்போது, இயேசுதான் வழி, நம்ம வணங்குற தெய்வம் எல்லாம் சரியில்லை, நாங்கள் கூட யூதர்களாக இருந்தோம், ஆனால் இப்போ தான் எங்களுக்கு தெரியுது இயேசுதான் சரியான வழி அப்படி ஏதோ சொல்கிறாங்க. அந்த ஸ்திரீகள்லாம் கேட்குறாங்க. நீதியான ஒரு ஸ்திரீ வர அவளும் கேட்குறா. கேட்கும்போது கர்த்தருடைய இருதயத்தை திறக்கிறாரு. அவளுக்கு ஒரே சந்தோஷம். அவள் தான் வீட்டாரோடு ஞானஸ்தானம் எடுக்கிற, எவ்வளோ சந்தோஷமாக இருப்போம். மிஷினரிமார் இனம் தெரியாத இடத்துல ஊழியத்துக்காக போய் கொஞ்ச நாள்லேயே ஒரு கனியை பார்க்குறேன். அவள் ஞானஸ்தானம், ஞானஸ்தானம் எடுத்தது மாத்திரமல்ல, அவனோட எத்தனை பேர் இருந்தாங்கன்னு தெரியல. லூக்கா இருந்தார், சீனா இருந்தார், இன்னும் கொஞ்சம் பேர் பயணத்துல இருந்து எல்லாரையும் பார்த்து எங்கள் வீட்டில் வந்து ஸ்டே பண்ணிக்குவாங்க. பெரிய வீடாக இருந்திருக்கு, இத்தனை பேரை வீட்டுக்கு கூப்பிட்றாங்கன்னா பெரிய வீடாக இருந்திருக்கு. இவங்க அந்நியரும் பரதேசிகளும் அங்கே போய் சேர்ந்துருக்கு. வீடும் கிடையாது, வாசலும் கிடையாது, பெரிய ரிசப்ஷன். அது எங்கே கேபிட்டல் சிட்டி,
ஏதோ ஒரு கிராமத்தில் ஒரே சந்தோஷம், இல்லை அவள் வீட்டில் போய் என்ன ஸ்டே பண்ண. அதனால் எப்படி ஊழியத்தை கண்டினியூ பண்ணுறதுன்னு தெரியல. ஒவ்வொரு நாளும் அவங்க வழக்கமாக ஜெபிக்கிற இடத்துக்கு ஜெபம் பண்ண போவாங்க. அப்போ அங்கே ஒரு குறி சொல்லுகிற ஆமியோடைய ஒரு பெண், பவுல் அந்த வழியாக போகும்போது அந்த ஆமி சத்தமிட்டு, இவர்கள் உன்னதமான தேவனுடைய மனுஷர், இவங்க நமக்கு ரட்சிப்பின் வழியில் சொல்ல வந்திருக்காங்கன்னு அது குறி சொல். நம்மன்னா ஒரு மேடை போட்டு அதுக்கு மைக் கொடுத்துருக்கோம், நல்லா சொல்லணும், பாருங்க நீங்க வணங்குற அந்த ஆவியே சொல்லுங்க அப்படின்னு நம்ம ஒரு ஆட்டம் ஆடி. அது சொன்னது உண்மைதான், இவங்க உன்னதமான தேவனுடைய ஊழியக்க அந்த பட்டத்துக்கு ரட்சிப்பின் வழியை சொல்ல வந்திருக்கிறாங்க. ஆனா இந்த சத்தியத்தை ஒரு அசுத்தாவி சொல்லுகிறத பவுனால ஏற்றுக்கொள்ள முடியும். மிகனா சில ஊழியர்கள் இப்படி தங்களை பத்தி நாலு வார்த்தை சொல்றதுக்குனே சிலரை கூட கூட்டு போறேன், கூட்டு போற நல்ல ஒரு அறிமுகப்படுத்துவாங்க, பெரிய ஊழியக்காரங்க வந்திருக்கிறாங்க, இந்த மூலம் அந்த பட்டணத்துக்கு பெரிய மகிழ்ச்சி அப்படிலாம் சொல்லுவாங்க. ஆனால் ஒரு குறி சொல்லுகிற ஆவியுடைய பெண் அந்த அசுத்தாவியினாலே இந்த வெளிப்பாட்டை சொல்லுகிறதை பவுனுடைய ஆவியில ஏத்துக்க முடியும். உடனே இயேசுவின் நாமத்தில் இந்த குறி சொல்ற ஆவி எப்போ, அப்போ அந்த வரைக்கும் அந்த பெண்ணை பிடித்திருந்த அசுத்தாவி அந்த பெண்ணை விட்டு போயிடுச்சு. சில வேளை நம்ம நல்ல காரியம் செஞ்சால் எல்லாரும் சந்தோஷப்படுவாங்கன்னு நினைக்கக்கூடாது. அசுத்தாவியை துரத்தணும்னு எல்லாரும் அப்போ இவன் அசுத்தாவியை துரத்திட்டானே அப்படின்னு சந்தோஷப்படுவாங்களான்னு தான் படம். உடனே சிலருக்கு கோபம், சபையில் வந்து சிலர் ரட்சிக்கப்பட்டாங்க, அதுவரை குடிகார அமர்வை யாரும் கண்டிருக்க மாட்டாங்க. அவன் டாஸ்மாக்கு போகும்போது ஏன்பா போறேன்னு கேட்டிருக்க மாட்டேன், ஏன் இப்படி எங்க மதத்தை சேர்ந்தவன் நீ ஏன் இப்படி டாஸ்மாக்கு போற என்று அவனை கேட்டிருக்க மாட்டேன். ஆனா அதே குடிகாரன் ரட்சிக்கப்பட்டு அந்த குடியின் ஆவியிலிருந்து விடுதலை பெற்று அவன் சபைக்கு வந்தாமன்னா கேட்பான், ஏன் இங்க மதத்தை விட்டு நீ போயிட்ட, ஏன் கிறிஸ்தவ மதத்துல போய் விழுந்த, நாங்க உன உயிரை விட்டு விலக்கிடுவோம், ஏன் நீ டாஸ்மாக்கு போனது கேட்டாலும் கிடையாது, நீ இப்படி கடன்காரனா இருக்கிற நாங்கெல்லாம் சேர்ந்து எங்களுடைய அந்த கூட்டத்தில இருந்து எங்க மதத்துல இருந்து கடல்ல இருந்து உனக்கு விடுதலை தாரோம் என்று கேட்டாலும் இருக்க மாட்டேன். அவன் குடிகாரனா இருக்க வரைக்கும் அவன் அப்பா அம்மா பேச பயப்படுவாங்க, மனைவி பேச பயப்படுவான். எனக்கு தெரிந்த ஒரு சாணாய வியாபார தொழில் தையல் தொழில், ஆனா அவருடைய மெயின் பிசினஸ் சாராயம், ராத்திரி அவரும் நல்லா குடிச்சிட்டு வியாபாரத்தை முடிச்சிட்டு பயணம் பயணம் எப்ப வருவாருன்னு தெரியும். அந்த குடி வெளியில வந்து அப்படி ஒரு தடவை கதவை தட்டுவார், ஒரே ஒரு தட்டு, அது வர வரைக்கும் மனைவி முழிச்சிருக்கும். அந்த ஒரு தட்டு தட்டுனவன கதவை திறக்கலன்னா அவர் தட்ட ஆரம்பிச்சிருவார். அன்னைக்கு என் அம்மாவுக்கு பேர்த்டே தான், ஆனால் அவர் வர வரைக்கும் காத்துக்கிட்டே இருக்கு. குளிச்சுட்டு வர்றவருக்கு நல்லா கேவா மீன் வறுத்த கறியெல்லாம் சேர்த்து வச்சிருக்கு, இவனை வறுத்து எடுத்துருவார். இவர் சாப்பிடும்போது மனைவி தின்னாலேயே நிக்கணும், லேச திரும்ப என்னங்க அப்படின்னு தண்ணி வேணுமா என்னவான்னு கேட்டு உடனே வரும், பின்னாலேயே நின்றுட்டு இருக்கும். அவ்வளவு பயங்கரமான எப்போதும் தலைக்கு மேல ஒரு வேன் கம்பு வச்சிருப்பார். அந்த அம்மா விழுந்து விழுந்து செவிப்பாங்க, ஆண்டவரே என் புருஷனை ரட்சிக்க மாட்டேற, என் புருஷனை ரட்சிக்க மாட்டேற. பெருமாள் அவர் கண்ணீரோடு என்று வந்து சொன்னார், ஐயா என் மனைவி ஜபத்தை கேட்டு ஆண்டு ரட்சித்தார், அதுக்கு அவர் அழுதாரு, பின்னால் அவனை கதையை கேளுங்க, என் மனைவி ஜபத்தை கேட்டு ஆண்டவர்களை ரட்சித்துட்டாரு, இவன் நான் கோவிலுக்கு போறேன், எங்க பாஸ்டரோட இருக்கிறேன், எங்க பாஸ்டரோட மீட்டிங் போறேன், மீட்டிங் போயிட்டு 8-9 மணிக்கு வந்துடுறேன், என்னைக்கு ஒரு நாள் ஆன்லைன் போறேன், வீட்டுக்கு வந்தாலும் கேட்கிற முதல் கேள்வி ஏன் இவ்வளவு லேட்டு, கனவை திறக்கும் போதே கேட்கிறாயா ஏன் இவ்வளவு லேட்டு, எங்க போறீங்க, சும்மா சாமியார் 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 பின்னால சுத்தினா யாரு வேலை பாக்குறது, நைட்டு பிறகு அவர் ஊழியம் செய்வார், நீ அவர் பின்னாலே போனா
ஐயா என் மனைவி ஜெபிச்சுதான் நான் ரட்சிக்கப்பட்டேன். நான் ரட்சிக்கப்படும்னால ஒரு நாள் அவ ஏத்து பேசினது கிடையாது. நான் ரட்சிக்கப்படும்னால ஏன் பிந்தி வந்தேன்னு கேட்டது கிடையாது. நான் ரட்சிக்கப்படும்னால என் முன்னால அவ வந்து நின்னது கிடையாது. இப்ப ஏத்து பேசுற ஐயா என்னால அடிக்க முடியல. நான் சொன்னேன் சொன்னவன் ஆரம்பத்துல சாதகமா இருந்த காற்றே நடுக்கடல போகும்போது பாதகமா மாறும் பிரதர், அப்புறம்தான் அற்புதம் நடக்கும்னு சொன்னேன். அவங்க குடும்பமா ஊழியத்துக்கு வந்துட்டாங்க. கரங்களை தட்டி கத்துற சோத்துட்டு அசிதாவி போனோன்னு எல்லாரும் சந்தோஷப்பட்டுட மாட்டாங்க. ஊழியன்னு எல்லாரும் சந்தோஷப்பட்டுட மாட்டாங்க. ஐயா அந்த பெண்ணுக்குள்ள இருந்து அசுத்தாவி போயிட்டு அப்படின்னு அவங்க எல்லாம் சந்தோஷப்பட்டாங்களா என்றால் இல்லை. பவுலுக்கு விரோதமா எழும்புன. நீங்க நல்லவங்க ஆயிட்டீங்கன்னா கோயிலுக்கு போயிட்டீங்கன்னா நிறைய சந்தோஷப்பட்டுருவாங்கலாம் நினைக்காது. பவுலுக்கு சீலாவுக்கு அந்த கூட்டத்துக்கு விரோதமா எழும்புன. அதிகாரிட்டு போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன். நம்ம ரோமர்கள் அனுசரிக்காத காரியங்கள் எல்லாம் இவங்க சொல்றாங்க, வேற ஒரு மதத்தை பரப்ப வந்திருக்கிறாங்க அப்படின்னு சொன்ன. மதத்தை பறக்கணும் ரட்சிப்பின் வழியை சொன்ன. அவங்க புரிந்து கொள்ளலை. யூத மதத்தை பரப்பின ரட்சிப்பின் வழியை சொன்ன. இந்த யூதர்கள் யூத மதத்தை பரப்ப வந்திருக்கிறாங்க, மதத்தை பரப்புறாங்க என்று குற்றம் சாட்டினார். அந்த அதிகாரிகளும் என்ன ஏது என்ன சொல்றீங்க என்றெல்லாம் விசாரிக்காமல் வஸ்திரத்தை கிழிச்சு ரெண்டு பேரை மற்றவங்க எங்க போனாங்க தெரியல. நீத்தன் எழுதுறாரு எங்க போனாரோ தெரியல. வஸ்திரத்தை கிழித்து அதிகமாய் அடிச்சு அங்க இவங்க சிறைச்சாலையும் அந்த சு வார்டனை கூப்பிட்டு உள்ள பூட்டி வைங்க அப்புறம் பாத்துக்கலாம் அப்படின்ட்டு. அவங்க என்ன கேஸ்ன்னு தெரியாது. ஏதோ பயங்கரமான குற்றவாளிகள் தப்பி ஏப்பி ஓடிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு உள்ள பூட்டி வச்சு தப்பி ஓடிடக்கூடாதுன்னு சொல்லி தெனுமரத்துல வேற பெரிய கொலகார மாதிரி கொலை குற்றவாளிகள் மாதிரி கால தொழுவரத்துல போட்டு மாட்டான். பாவம் ரெண்டு பேர் இயேசுவினுடைய வழியை சொன்னது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில கர்த்தருடைய நீதி நியாயங்களை குறித்து பாட முடியுமா? இது நீதி நியாயமா? எப்படி பாட்டு வரும் என்ன யோசிச்சுவார். குறிப்புகள் வந்தன. அந்த ஒரு ராத்திரியை பற்றி நான் நினைக்கிற பெரிய புக் எழுதலாம் போல இருக்கேன் மனசுக்கு. சில குறிப்புகளை சுமிக்கமா சொல்றேன். முதலாவது யோசித்தேன், இந்த ரெண்டு பேர் குறிப்பா பவுல் அந்த ராத்திரி தான் பாட்டு பாடினதுக்கு ஒரு காரணம் அந்த க்ரூவல் சிச்சுவேஷன், அந்த கொடூரமான சூழ்நிலையில கூட ஆண்டவர் தீர்க்க தரிசன மாதிரி சிலரோடு பேசுகிறார். கர்த்தர் அவனுக்கு தந்த தரிசனத்தை அவன் க்வெஸ்சன் பண்ணவே ஆண்டவர் இந்த தரிசனம் கொடுத்து தானே வந்தேன், நீ தானே எனக்கு தரிசனம் தந்தீரு, மக்கதோனியாவுக்கு போக சொல்லி நீ தானே என்ன அனுப்பினீரு, அந்த தரிசனம் உண்மையா பொய்யா? நீதியால் ரட்சிக்கப்படும் போது அந்த தரிசனம் உண்மைன்னு நினைச்சேன். இன்னைக்கு சிறைச்சாவில் இருக்கும் போது அந்த தரிசனத்துல எனக்கு ஒரு டவுட் வருது என்றால் அந்த பாட்டு வந்திருக்காது. டவுட் வந்தால் பாட்டு வந்திருக்காது. எப்படி அவனுக்கு பாட்டு வந்தது? எனக்கு கர்த்தர் கொடுத்த தரிசனத்துல டவுட்டே இல்லை. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இன்னைக்கு கர்த்தர் உங்களோடு கூட தீர்க்க தரிசனமாய் பேசுகிறார். கர்த்தர் உங்களுக்கு ஒரு காரியைக்கு சொல்லி இருந்தால் அவர் சொன்னதே அழைக்கிறவர் உண்மை உள்ளவர். தரிசனத்தை கொடுத்த டேடிய டவுட் பண்ணாது. நான் யோசித்து பார்த்தேன், அந்த ஒரு சந்தேகம் வந்திருந்தா தேவன் எனக்கு இப்படி ஒரு தரிசனத்தை கொடுத்தாரு, இப்படி என்னுடைய சூழ்நிலை போய்விட்டது, அந்த தரிசனம் உண்மைதானா, ஏதோ எல்லா வழிகளும் அடைபட்டனால இப்படி எனக்கு ஒரு விஷன் வந்துச்சார் என்றெல்லாம் அவன் குழம்பல. He was very clear in his vision. In the name of Jesus, I tell you, be very clear in your vision. உன்னுடைய தரிசனத்தை குறித்து தெளிவாக தெரிவேன். ஓ இதனால் அப்படி யோசித்தனா, அதனால் அப்படி யோசித்தனா என்று கலங்காதே. தரிசன சுய தோற்றத்தை உடைஞ்சதாகிறார். தரிசனத்தில் எல்லாம் விளங்க
தரிசனத்தை அவன் நீதியாலை பார்க்கவில்லை, தரிசனத்தில் அவன் சிறைச்சாலையை பார்க்கவில்லை. அநேக வேளைகளிலே தரிசனங்களை குறித்து கலங்கி போய்விடும், வேதனித்து போய்விடும். நமக்கு சாதகமாக இருந்தால் தரிசனம் சரி என்று நினைக்கிறோம், பாதகமாகிவிட்டால் தரிசனம் தவறு என்று நினைக்கிறோம். சொல்லுவார், இந்த பரம தரிசனத்துக்கு நான் எதிர்த்து நிற்கவில்லை. முதலாவது நமக்கு தெரிய வேண்டும், தரிசனம் தேவன் தான் தருகிறாரா இல்லையா? தேவன் தருகிறார் என்று சொன்னால் எந்த சூழ்நிலையும் கர்த்தருடைய அழைப்பை குறித்து, கர்த்தருடைய தரிசனத்தை குறித்து, கர்த்தருடைய நடத்திப்பை குறித்து சந்தேகப்படவே கூடாது. கர்த்தருடைய ஆவியானவர் பேச. இரண்டாவதாக தேவ சித்தத்தை குறித்து அவனுக்கு ஒரு கேள்வி வரவில்லை. இது தேவ சித்தம் தான். தேவ சித்தத்தின் படிதான் புள்ளிப்பு பட்டணத்துக்கு வந்தேனா? தேவ சித்தத்தின் படிதான் அந்த குறி சொன்னேன். தேவ சித்தத்தின்படி செல்வன்னு இப்படி அடி வரும். அவருக்கு ஒன்று தெரியும், இந்த சிறு அனுபவம் தேவனுடைய நீதி நியாய நீதியான நியாயம். நான் என்ன தண்டனை செய்தேன், நான் என்ன தப்பு செய்தேன் இந்த தண்டனைக்கு? பவுலுக்கு அது தண்டனை அல்ல, ஒரு ரகசியத்தை கர்த்தர் வெளிப்படுத்தினார். பவுலுடைய ஊழிய பாதைய அவன் சவால் செய்திருந்தால் அவனுடைய மனம் வாதித்திருக்கிற, என்ன தப்பு பண்ண, என்ன தப்புனா தப்பே பண்ணல. அப்ப ஏன் தேவன் இதை அனுமதித்தார்? தேவனுடைய தீர்மானம், அது தேவனுடைய நீதியான நியாயத்தில். ஐயா இப்படி சிறைச்சாலைக்குள்ள போகிறது தேவனுடைய நீதியான நியாயத்தில் அநியாயமா இருக்குதே? அது அவன் அநியாயம் என்று நினைத்திருந்தார், தேவனுடைய நடத்துதலை அவன் அநியாயம் என்று நினைத்திருந்தார், இரவில் பாடும் பாட்டு அவனுடைய வாயில வந்திருக்கிறதோடு வந்திருக்காரு. இதை வெளிப்படுத்துறதுக்கு ஆண்டவர் என்ன பாடுபடுத்தினார் முடியுமா? இன்னைக்கு இரவில் பாடும் பாட்டு அவனுடைய வாயில வந்திருக்கவே வந்திருக்காது. இது கர்த்தருடைய நீதியான நியாய தீர்ப்பு. அவர் தண்டனீசன் அந்த பாட்டில் வந்ததற்கு காரணம் அவன் தரிசனத்தை டவுட் பண்ணல, தேவ தீர்மானத்தை க்வெஸ்சன் பண்ணல, தேவனுடைய நடத்துதலை க்வெஸ்சன் பண்ணல. ஏன் ஆண்டவரே எனக்கு இந்த கஷ்டம், ஏன் இந்த பாடுகளை அனுமதித்தீர் என்று தேவனிடத்தில் அங்கே லாய்க்கிறேன். அநேகர் எங்களை யோசிச்சுட்டு அந்த ராத்திரியில பவுலும் சீலாவும் சிறையில் இருந்தாங்க அப்படின்னு வாசிக்கிறோம். அப்படி அந்த வாசிக்கிறத விசுவாசிக்கிறவங்க மாத்திரம் கை வைத்து காத்துங்க பார்க்கலாம். பவுல சூலம் ஜெயில இருந்தாங்கன்னு விசுவாசிக்கிறவங்க கை வைத்து காத்துங்க. நல்ல தைரியம், ஏன் பயப்படுறீங்க? நல்ல கை வைத்து காட்டுங்க. ஜெயில இருந்த பாட்டு வந்திருக்குமா? ஜெயில இருந்த பாட்டு வந்திருக்குமா? பவுலும் சீலாவி யாரும் ஜெயில போட முடியாது. ஜெயிலன்றது அவங்க சரீரம், அவங்களை யாரும் இம்ப்ரெஷன் பண்ண முடியாது. சிரிப்பாயிடுச்சு, யார் இந்த பவுல ஜெயில கூட? பவுல் வந்து த்ரீபர், பவுல் பரிசுத்தாவியால விடுதலை பெற்ற அவனை யாரும் கட்ட முடியாது. அவன் காலை வேணா தொழுமரத்துல போடலாம், அவன் சரீரத்தை வேணா அசையாம வைக்கலான். நான் யோசித்து பார்த்தேன், பவுன் அந்த சரீரம் அல்ல, அந்த சரீரத்துக்குள்ள இருக்கிற அவனை ஆட்டவும் முடியாது, அசைக்கவும் முடியாது. அவனுக்கு அவன் வாய யாரும் கிழிக்கவும் முடியாது. அவன் ஸ்பிரிட் லிபரேட்டட் ஸ்பிரிட், ஒரு ஆசிரியமா இருந்துச்சு. ஆனாலும் அவன் பாடிக்கிட்டே இருக்கான். முன்பு சகோதரன் சொல்லியிருக்கேன், பிரியமானவர்களே, கம்யூனிச கான்சன்ட்ரேஷன் கேம்ப், ஒரு முழுவதை முகாமில அங்க இருந்த கிறிஸ்தவர்கள் தான் ஒரு சின்ன குரூப்பா கூடி பாட்டு பாடினாங்க. அதை ஒருத்தர் லீட் பண்ணார். நீங்க அந்த கம்யூனிச தாழ் கிட்டார் வாச, சின்ன கிட்டார் வாச. இதை பார்த்தோன்னா அந்த கம்யூனிச தாழ் சிறைய அதிகாரிகள் கோபம் வந்து அந்த கிட்டாரை பிடிங்கி உடச்சு போட்டேன். இன்னொரு நாள் பாக்குறாங்க, இப்ப சின்ன கூட்டம் அந்த முழுமையிலி முகாமில் இருந்து அந்த கான்சன்ட்ரேஷன் கேம்ப்ல இருந்து
முதுவ கை நெட்டி பாடுறான், இவன் தான் லீட் பண்ண. இப்படி கை தட்டி பாடுறான். நான் சொல்லி அவனை கூட்டி போய் ரெண்டு கைகளையும் வெட்டிட்டாங்க. காயம் மாற சில நாள் ஆனது. ஒரு நாள் பாக்குறானே, அவன் சின்ன கூட்டத்தை வச்சு ரெண்டு கையும் கிடையாது, மணிக்கட்டோட வெட்டிட்டாங்க. அந்த மணிக்கட்டை தட்டி பாடிக்கிட்டு, அந்த மணிக்கட்டை தட்டி பாடிக்கிட்டு. சிறை அதிகாரி நடந்த சம்பவம், சிறை அதிகாரிகளுக்கு இன்னும் கோபம் வந்தது. முடியாதே பாடுற அப்படின்னு கூப்பிட்டு அவன் நாக்கை இழுத்து நாக்கை வெட்டிட்ட. பல நாட்கள் ஆனது. ஒரு நாள் பார்க்கிறாங்க, கிட்டார் கிடையாது, ரெண்டு கையும் கிடையாது, நாக்கும் கிடையாது. அவனை சுற்றி ஒரு கூட்டம் உட்கார்ந்து இருக்குது. ரகசியமா ஒரு இடத்துல இந்த சிறை அதிகாரிகள் போய் பார்க்கிறாங்க. அவன் தான் தலையை தூக்கி அப்படின்னு பாடிக்கிட்டு இருக்கிறான். அந்த அதிகாரிகள் கண்ணில் வந்து கண்ணீர் தர தரையாய் ஓடியது. அங்கே முழங்கார் படிப்பு சரண்டரானாங்க. கிறிஸ்துவர்களை யாராலும் அரெஸ்ட் பண்ணவே முடியாது. விசுவாசிக்கிறீங்க, கரங்களை தட்டி கத்திர ஸ்தோத்திரிங்க. பார்த்தா பவுலை யாரும் அரெஸ்ட் பண்ணிட முடியாது, சீலாவை யாரும் அரெஸ்ட் பண்ணிட முடியாது. ரோம அரசாங்கமோ புதுப்பு அதிகாரிகளோ பவுல ஸ்டாப் பண்ண முடியுமா? சர்வன்ட்ஸ் ஆஃப் காட், தரிசனத்தை கேள்வி கேட்கிறேன், தேவனுடைய நடத்துதலை கேள்வி கேட்கல. மூன்றாவது ஒன்று யோசித்தேன், தங்களுடைய பாடுகளை குறித்து முறுமுறுக்கிறோம். ஜெயங்கிற பாடு ஏன் வெறும் கஷ்டம், ஐயோ வலி தாங்க முடியாது. வலிங்கிறது அநேக வேலைகள்ல நம்முடைய மனதில தான் அதிகமா இருக்கும், நம்முடைய மனதில தான் அதிகம். நடந்த சம்பவம், நாங்க ஹாக்கி விளையாடும் போது ஒரு பையன் சென்டர் ஃபார்வர்ட் விளையாடுவோம், ரொம்ப நல்ல பிள்ளை, ஒல்லியா இருப்பான், அழகா. அவன் ஒரு நாள் தப்புதான், அவன் பேர்ல ஹாக்கி விளையாடுறவங்களுக்கு தெரியும், ராங் சைட்ல லெப்ட்ல போய் பால் எடுக்கக்கூடாது. அவன் எதிரி அடிக்கிற நேரத்துல அந்த பால எடுத்துட்டான், அந்த ஸ்டிக் அடிச்சு கன்னத்துல கிழிச்சிருச்சு. ஆனாலும் இவனுக்கு அந்த வலியை தெரியும், அந்த பால ட்ரிபிள் பண்ணி கொண்டு போய் கோல் அடிச்சிட்டான். அந்த பாலை எடுத்துட்டு போய் கோல் அடிச்சுட்டான். கோல் அடிச்சு எல்லாம் சந்தோஷமான ரத்தம் கொட்டுது. நடந்த என்ன தெரியுமா, மூணு பல்லு எழுந்துருச்சு, இங்க கோல் விழுந்து வலி தெரியும், வலி தெரியும். அப்பெல்லாம் அந்த கிடைக்க மாதிரி நிறைய ப்ரொடெக்ஷன் தான் கிடையாது. அந்த நாட்கள்ல என் காலை தடவி பார்த்தாங்கன்னா முட்டுக்கு கீழே மலை மாதிரி மேடம் பண்ணலாம், மேடம் பண்ணலாம், மேடம் பண்ணலாம், அடி அடி அடினு அடிபட்டு பட்டு. இப்ப யாராவது உங்களை நிக்க விட்டு குச்சியால முட்டுக்கு கீழே அடிச்சா தாங்க முடியுமா வேதனை? ஐயோ திடிச்சிருவோம். விளையாடும் போது அவன் ஸ்டிக்கால அடிக்கிறான், அவன் திருப்பி அடிக்கிறான், அந்த வலி வேதனை தெரியவே தெரியாது. யாரோ இப்ப இன்சல்ட் பண்ணி கன்னத்துல ஒரு அடி அடிச்சுட்டாங்க, வலி தாங்க முடியாது. நீங்க வாலிபால் விளையாடுறீங்க, ஒரு பால் டமால அடிக்குது, அளவா செய்வீங்க? எவ்வளவு ஸ்போர்ட்டிவா இருப்ப, ஸ்போர்ட்டிவா இருக்க யாராவது அடுவானா? சில வேலை வலி தாங்க முடியாம துடிக்கலாம். அந்த வலி ஹார்ட் அட்டாச் பண்ணிப்பட்ட விளையாட்டு ஸ்போர்ட்ஸ்ல ஈடுபட்டவங்க இருந்தீங்கன்னா கைபுத்தி கட்டுங்க பார்க்கலாம். ஸ்போர்ட்ஸ்ல இருந்தவங்க எத்தனை அடிபட்டிருக்கீங்க, அழுதிருக்கீங்களா என்னைக்காவது? அதே இது ஒருத்தன் ஒரு அடி அடிச்சா கன்னத்தில் அடிச்சா நம்மளால தாங்கிக்க முடியுமா? ஏன் நான் யோசிச்சு பார்த்தீங்களே, பவுல் சீலாவுக்கு அந்த வலி அவங்கள டச் பண்ணல, வலிச்சு வைக்கும். அதிகமா அடிச்சா வலிச்சிருக்கும். அவங்க அதெல்லாம் தங்களுக்கு ஒரு கிஃப்டா எடுத்திருப்பாங்க.
இது நமக்கு அருளப்பட்ட கிறிஸ்துவோடு உள்ள பாடல் நமக்கு அருளப்படுற இங்கிலீஷ்ல to suffer with Christ is given unto me, it's a gift and with but it is a gift. ஆனா அவங்கள ஏன் எங்களுக்கு இந்த பாடு, ஏன் எங்களுக்கு இந்த அடி என்று உணக முடியல. பிரசங்கம் பண்றதுக்கு ஈஸியா இருக்கு, யோசிச்சுப்பார். அந்த ராத்திரி எப்படி அந்த பாட்டு வந்தது? பரிசனத்தை சந்தேகப்படுது, தேவனை குற்றப்படுத்துவ அந்த வலி நேரன் அவங்களுக்கு ஒரு பொருட்டாகவே தெரியுது. யோசித்தான் ஆச்சரியமா இருந்தது. இப்ப ஒரு வேளை நானும் பிரதர் டெரி அங்க மாட்டியிருந்தோம்னா நான் சொல்றேன் வச்சுக்கலாம். ஏண்டாய் அத பிறகு வேற சொல்லிட்டு போகுது. நீங்க கொஞ்சம் அன்பஸ் புரிப்பை வரட்டுங்க, நம்ம வந்த வேலையை பார்க்க வேண்டியதுதான். தேவையா உங்க கூட நான் வந்ததுங்க, எனக்கு வேற அவர் சொல்ல மாட்டேன், நான் சொல்றேன் வச்சுக்குவோமே. எங்க பிரதர் நானும் பிரதர் என்ன வந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேரும் அன்னைக்கு உள்ள இருந்தாங்கன்னா எப்படி இருந்ததுன்னு யோசிச்சு பாருங்க. ஹஸ்பண்ட் ஒய்ஃப் உள்ள போட்டாச்சு, ப்ராக்ரஸ் சொன்னாரு, ஒரு குடிசூர் வாங்கி போயிடுச்சு, ரெண்டு பேரையும் பிடிச்சி உள்ள போட்டுருக்கான், எப்படி இருக்கும் அந்த அப்பவே நினைச்சு வாய் வச்சுட்டு சும்மா பார்த்தாங்க. தேவையாது நமக்கு கணவன் மனைவியா இருந்தா கூட ஒரு ஏங்க ஜெயில போட வேண்டாம். பிள்ளைக்கு ஒரு ஜலதோஷம் பிடிச்சிச்சுன்னா ஒருத்தரை ஒருத்தர் குற்றம் சாட்டுறது. எல்லாம் அவங்க அம்மா வாங்கி கொடுத்த ஐஸ்கிரீம் தான் பிள்ளைக்கு ஜலதோஷம் பிடிச்சிச்சு. எங்க அம்மா வாங்கி கொடுத்த ஐஸ்கிரீம் வடி நீ எந்த பிள்ளைய வளர்த்தா? ஒரு பிள்ளைக்கு ஜலதோஷம் பிடிச்சாலே நீயா நானான்னு பட்டிமன்றம் வைக்கிற காலத்துல விசுவாசியர் மத்தியில அடிச்சு துவைச்சு தொயில போட்டா ஒருத்தர் ஒருத்தர் எவ்வளவு குற்றம் சாட்டு ஒன்னால தாங்கவும். தரிசனம் வேண்டிய அந்த தரிசனம் நல்லா பாத்தியா? அது மக்கள் தோணியாவா வேற ஊரா? நீ சரியா தரிசனத்துல பார்க்காம விட்டுட்டியா? எவ்வளவு சண்டை போட்டு அங்க ரெண்டு பேரும் ஒருத்தர வெறுத்த குற்றப்படுத்த ஒருத்தர் ஒருத்தர் குற்றப்படுத்த நிறைய பேர் எங்களை யோசித்தேன். ஒன்று சென்னை உங்களுக்கு அதை ஜெனிக்க விரும்புகிறேன். கண்டிப்பாக உங்க வீட்டில் இந்த அதிசயம் நடக்கும், சதிதியா நடக்கும். இன்னைக்கு தியானிக்கும் போதே எனக்கு வந்துச்சு, இங்க கூட ஏதாவது நடக்கலாமேன்னு யோசித்தேன். இவங்க செய்தியை பேசிக்கிட்டு இருக்கும்போதே ஒருவன் இங்க கூட பூமி எதிர்த்து வரலாமே என்று யோசித்தேன். பார்த்துக்கிறேன், சொல்லிய நினைக்கிறேன். எதோ நடக்க போகுது, ஏதோ நடக்க போகுது. நான் விளையாட்டுக்கு சொல்ல அன்றைக்கு அந்த ராத்திரி அந்த பாட்டு பாடும்போது ஏதோ நடந்திருந்தா 2000 ஆண்டுகள் கழித்து அந்த செய்தியை தியானிக்கும் போது ஏதாவது நடக்காதா? நடக்கும்னு எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? பூமி அதிர்ச்சி வரும்னு எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கட்டைகள் அகலும்னு எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சிறைச்சாலையின் கதவுகள் திறக்கும்னு எத்தனை பேர் விசுவாசிக்கிறது? ஏதோ நடக்கும், சட்டதியா நடக்கும், நீ எதிர்பார்க்க மாட்டீங்க. திடீர்னு நடக்கும்பா, திடீர்னு நடக்கும் பாருங்க. அந்த ரெண்டு பேர் நம்ம ஊழியத்துக்கு வந்தோம், ஏதோ ஒரு ஃபேமிலி ரட்சிக்கப்பட்டுச்சு, அடிச்சு உதச்சு துவைச்சு தூக்கி நம்மளை உள்ள போட்டான், இதோடு நம்ம ஊழியம் முடிந்ததுன்னு நினைக்கிறேன். நான் யோசித்தேன், எளிமையாய் சொல்லுகிறேன், பயத்தோடு சொல்றேன். அன்னைக்கு ஆற்றங்கரையில ஊழியம் செய்யறதுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம், இன்னைக்கு ஊழியம் செய்யறதுக்கு சிறைச்சாலையில இன்னொரு மேடை. விசுவாசிக்கிறவங்க கரங்களை தட்டி கர்த்தர ஸ்தோத்திரிங்க பார்க்கலாம். நேற்று ஆற்றங்கரையிலே சுவிசேஷத்தை சொல்வதற்கு தேவன் எனக்கு ஒரு மேடை போட்டு கொடுத்தார். இன்னைக்கு அதே ஊழியத்தை தொடர்வதற்கு சிறைச்சாலையிலே கர்த்தர் எனக்கு வாசல்களை திறந்து தந்திருக்கிறார் என்று அங்கிருந்து அவங்க பாடுறாங்க. அவங்க ஊழியம் முடிஞ்சதான் நினைக்கல, கஷ்டங்கள் பாடுகள் நெருக்கங்கள் வரும்போது இதோடு எல்லாம் முடிஞ்சிச்சுன்னு நினைக்காதீங்க. அந்த ராத்திரி இறுதியாய் சடுதியாய் ஒரு பூமி அதிர்ச்சி, சிறைச்சாலையின் அஸ்திவாரங்கள் குலுங்குது, கதவுகள் பட்டு பட்டு என்று திறக்குது, கட்டியை உடையுது. அது மாத்திரமல்ல, அந்த ராத்திரி அந்த ராத்திரி ஊழியத்தின் வாசல் திறக்குது. அந்த ராத்திரி ஒரு ரோமர்
அதிகாரி ரட்சிக்கப்படுறான். அந்த ராத்திரி ஒரு குடும்பமே இயேசுவை ஏற்றுக்கொண்டது. அந்த ராத்திரி பிரியமானவர்களே, அந்த ராத்திரியில் தானே ஒரு குடும்பம் ஞானஸ்மரணம் எடுக்கு. அது சிறைச்சாலை அல்ல, அது தேவன் ஊழியத்துக்காக பவுலுக்கும் சீலாவுக்கும் அமைத்து கொடுத்த ஒரு மேடை. விசுவாசிக்கிறவங்க கரங்களை தட்டி கர்த்தரை சோத்துறீங்க. நீங்க கர்த்தருக்குள்ள இருக்க மட்டுமாக கர்த்தருடைய வாழ்க்கையில் அனுமதிக்கிற எல்லா சூழ்நிலைகளும் உங்க ஊழிய பயணத்தின் பாதை. அது உங்களுக்கு தடைகள் அல்ல, உங்க ஊழியத்தினுடைய முடிவு அல்ல, உங்க ஊழியத்துக்கு அவங்க மணி அல்ல. இந்த கர்த்தர் என்னோடு கூட பேசினா, நீ கர்த்தருக்குள் இருக்க மட்டுமா, தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்திருக்க மட்டுமா, ஊழியத்தில் வர ஒவ்வொரு சூழ்நிலையிலும் தேவன் ஊழியத்துக்காக அமைத்து கொடுக்கிற மேடை. பயப்படாது, பயப்படாதீங்க. கர்த்தரை துதிக்க ஆயத்தம்மா. பயந்தே இந்த குறிப்பை சொல்ல முடியும். கர்த்தருடைய நீதியான நியாயத்தை இன்னைக்கு என்ன உங்களுடைய சூழ்நிலை இருந்தாலும் சரி, என்ன பிரச்சனையா இருந்தாலும், ஆண்டவரே இன்னைக்கு நான் போகிற பாதை உம்முடைய நீதியான நியாய தீர்ப்பை. நீ ராத்திரின்னு இருக்கு, நடு ராத்திரின்னு எனக்கு எல்லாம் இருளா இருக்கு. தேவனுடைய தரிசனத்தை குறித்து, தேவன் உங்களை கொடுத்த வாக்கு தத்துவத்தை குறித்து கொஞ்சமேனு சந்தேகப்படாதீங்க. இரண்டாவதாக, தேவ தீர்மானம், தேவ நடத்துகிற பாதையை கேள்வி கேட்காதீங்க. மூன்றாவதாக, உங்க பாடுகளை பெருசா நினைக்காதீங்க. ஏன் எனக்கு இந்த பாடு என்று அஞ்சலாய்க்க. நான்காவதாக, இதுக்கெல்லாம் இவன் தான் காரணம், இதுக்கெல்லாம் இவா தான் காரணம் என்று ஒருவரை ஒருவர் குற்றப்படுத்தாதீங்க. அழகாண்டவர் என்று பேசினார், இத்தனை ஆண்டு கொண்டதை நான் தியானிக்கிறேன், எல்லாவற்றுக்கு மேலாக ஒன்று நினைத்தேன், இது முடிவல்ல, இது கர்த்தர் உனக்கு அமைத்து தருகிறேன், ஒரு பிரசங்க மேடை என்று கர்த்தர் சொன்னார். அவர் பவுனுக்கும் சூலாவுக்கும் கர்த்தர் அமைத்து தந்த ஒரு பிரசங்க மேடை. ஒரு குடும்பமே ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுக்குது. வரலாற்றுல சொல்றாங்க, பிலிப்பு பட்டணத்துல இருந்த அந்த சபை அந்த ஜெயிலர் வீட்டில தான் கூடி வந்துச்சாங்க. அந்த ஜெயிலர் வீட்டில் தான் கூடி வந்துச்சான். பவுன் ஒரு நாளும் ஜெயில இல்லை. அதே புன்னிப்பு பட்டணத்துக்கு பின்னால பவுன் எழுவன நிறுவன தான் பிணைப்பு நிறுவம். நிறுவங்களே மிக உன்னதமான நிறுவம். அந்த நிறுவத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா, அந்த நிறுவம் முழுத சந்தோஷம், சந்தோஷம், சந்தோஷம். அந்த நிறுவத்தை முடிக்கிறது சொல்றாரு, சந்தோஷமா இருக்க. பிரிமோ சொல்றேன், சந்தோஷமா இருக்க. ரிச்சாய்ஸ் இன் தி லார்ட் ஆல்வேஸ். அண்ட் அகைன் ஐ சே, ரிச்சாய்ஸ் இன் தி லார்ட்னு சொல்லி முடிக்கிறாரு. சந்தோஷம், சந்தோஷம். இந்த நிறுவனம் முழுவதும் வருவோம். எந்த சிறைச்சாலையில் வைத்து அந்த சபை உருவானதோ, பெரியமான எந்த சிறைச்சாலை அதிமதி வீட்டில் வந்து சபை உருவானதோ, அதே சபைக்கு மகிழ்ச்சி பற்றி பவுன் நிருபம் எழுதுகிறார். எங்க இருந்து எழுதினார் தெரியுமா? ரோம சிறைச்சாலையில் இருந்து அந்த நிருபத்தை எழுதுகிறார். கரங்களை தட்டி கத்திர சோத்திருப்போம். நான் யோசிச்சு பார்த்தேன், பவுனை பிலிப்பு பட்டணத்திலையும் சிறை வைக்க முடியாது, ரோம பட்டணத்திலையும் சிறை வைக்க முடியாது. பிலிப்பு பட்டணத்தில் இருக்கும்போது பவுன் ஊழிய செய்வார், ரோமாபுரி என்ற சிறையில் இருக்கும்போது பவுல் ஊழியத்தை நிறைவேற்றிக் கொண்டு இருக்கிறார். அவருடைய ஊழியத்துக்கு முடிவு கிடையாது. அது நீ கரங்களை தட்டி கத்திர சோத்திருப்போமா? இன்றைக்கு கர்த்த இறைவனை பாடுகிற ஒரு பாட்டை தர என்ன கடத்தல இளைஞர், சந்தோஷமா கர்த்தருடைய முகத்தை பாரு. நான்காம் நாள் இவ்வளவு மகிழ்ச்சியான செய்தியை தந்திருக்கிறேன். இது வரைக்கும் உங்க வீட்டில் நீங்க கேட்டதெல்லாம் அழுத கூகுற சண்டை, ஏன் எனக்கு இவ்வளவு கஷ்டம் என்று, ஏன் எனக்கு இவ்வளவு வேதனை, ஏன் ஆண்டவர் தரிசனம் போயிடுச்சா, நான் என்ன தப்பு பண்ணேன், நான் அந்த அசுத்தாரியை துரத்துனது தப்பா, அந்த வீட்டுல போய் சுவிசேஷம் சொன்னது தப்பா, நான் ஜோம் பண்ணது தப்பா, ஃபாஸ்டிங் இருந்தது தப்பா, ஏன் எனக்கு இந்த பாடு என்றெல்லாம் கேட்டீங்க. இன்றைக்கு ஆண்டவர், நான் உங்களுடைய கரத்தில் இருக்கிற வரைக்கு எல்லாம் உங்களுடைய சித்தங்கியா, எனக்கு தீமையே செய்ய மாட்டேன், நம்மை ஸ்தோத்திருக்கிறையா. ஹல்லேலூயா. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும்
நன்றியாலுமே ஸ்தோத்தரிப்பேன். எல்லாரும் நல்ல கத்திர ஸ்தோத்திரிங்க பார்க்கலாம். உங்களை யாரும் சிறையில போட முடியாது. உங்களுடைய ஊழியத்துக்கு, உங்க பயணத்துக்கு, உங்க ஆசீர்வாதத்துக்கு யாரும் முற்றுப்புள்ளி வைக்க முடியாது. அங்க ஊழியத்தின் வாசலை திறக்கிறாரு. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.